பதில் தாக்குதல் இல்லாத வரையில் இஸ்ரேல் மீதான தங்களின் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தங்களின் பதில் தாக்குதல் சக்தி வாய்ந்ததாகவும் வலுவானதாகவும் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காசா மற்றும் லெபனானில் இடம்பெறும் இனப்படுகொலைக்கு எதிரான இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரை இலக்கு வைத்து ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் 51 பிரிவின் கீழ் தற்பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் அதன் அனைத்து உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் ஆயுதப்படையின் கூட்டு தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரி இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். இஸ்ரேல் இந்த குற்றங்களை தொடர முயன்றால் எங்கள் இறைமை மற்றும் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்கு எதிராக ஏதாவது செய்ய முயன்றால் இன்றிரவு நடவடிக்கை மேலும் பல மடங்கு வலுவான விதத்தில் முன்னெடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் அனைத்து உட்கட்டமைப்பும் இலக்கு வைக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர காவலர் படையணி இன்றைய ஏவுகணை தாக்குதலை மேலும் தீவிரமாக முன்னெடுப்பதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.